ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணாதனாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதனாலையும் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகுது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம லூவை வெறுப்பேற்றுற மாதிரி லூவாக காண்டா முறைச்சிட்டு இருக்காரு. உன்னை யார்டா இவ்வளோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. நானா டேரக்டர் சொன்னார், அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எஸ்கேப் ஆயிடறான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு நம்ம ஜியாவோட மேனேஜரை போய் பார்க்குறது தான் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏதோ இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நீ இறங்கி போட அவளை நான் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மொக்க பண்ற மாதிரி இவரு இவளை குடிச்சு தர தரன்னு வேக வேகமா வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இவளா கத்துறான்னா, பிளீஸ் என் கையை விடு, எனக்கு கையே வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இது பரமாரியாதே உண்மையை சொல்லி, இன்னமும் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீனெல்லாம் போடாமல் என்ன உண்மையோ அதை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இவ என்ன சொல்லிடுறானா, ஒன்றும் இல்லை, உண்மைதான் நீ சொல்கிறது, நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறோம், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு அறிவு இருக்கா, இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு நீ உள்ளே வந்திருக்க, அதுக்குள்ளேயே நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னால் எதனா இங்கே சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாரு. ஐயோ அண்ணா, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் 18 வயசுக்கு கம்மியாக இருக்க பொண்ணு கிடையாது, நான் மேஜர் ஆகிட்டேன், எனக்கு எப்போ டேட் பண்ணணும், யார் டேட் பண்ணணும் அப்படின்ற ரைட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கா. இதை பார்த்து தெளிவாக நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன்னோட அண்ணனாகவும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அதே மாதிரி ப்ரொடியூசராகவும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அதுவும் உன்னோட அண்ணனை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன், எனக்கு ஹேங் வந்து உனக்கு செட் ஆகான்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இது பேர் அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு, இது வரைக்கும் உனக்கு என்ன வயசாச்சு ஆனால் உனக்கு வந்து டேட் பண்ணணும் அப்படின்னு தோணு இல்லை, எந்த நேரமும் வேலையை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது, ஃபஸ்ட்டு நீ ஒரு பொண்ணை பார்த்து டேட் பண்ணு, எனக்கு உன் மேலேயே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ செம்மையாக கலாய்க்கிறா. பார்த்தியா உனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சுன்னு நீயே சொல்லிக்கிற, ஆனால் வந்துட்டு அண்ணனை இப்படி கலாய்க்கலாமா கலாய்க்கக்கூடாதுன்னு உனக்கே தெரியல. இந்த பாரு, என்னோட மைண்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து என்னோட கெரியர் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களோட கெரியரையும் நான் முன்னேற்றணும், அது மட்டும்தான் எனக்கு எப்பயுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட காலையே எட்டி ஒரு உதை உதைச்சிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து வராரு. வரும்போதே இவ பார்த்தா மெயிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் கேட்குறாரு, என்னது இது, காலையிலேயே உட்காந்து எல்லாருக்கும் மெசேஜ் மெயில் எல்லாம் பண்ணிட்டு இருக்க உடனே அதுக்காக என்ன சொல்றேன்னா, ஆமாம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்ன ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பதறாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா, அதெல்லாம் யார் யார், ஏன் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், ரொம்ப நிறைய பேர் தான், ஹேனு, அதுக்கப்புறம் கிம்மு, அதுக்கப்புறம் கு அப்படின்னு ஒன்று, ஓ இவங்கெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆமாம், எல்லாரும் வந்து என்னை லஞ்சுக்கு கூப்பிடுறாங்க, இந்த காலை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி போக முடியும், அதனால் இப்போ வர முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இவர் வேக வேகமாக ஓடி வராரு. அது என்ன ஒரு லஞ்சுக்கு உன்னால் போக முடியாதா, காலில் நான் அவ்வளோ பெரிய அடியாக பட்டுடுச்சு, நீ இழுத்துக்குன்னு இழுத்துக்குனாவது கண்டிப்பாக என் கூட லஞ்சுக்கு வர அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரி ஓகே நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன்னு எல்லாருக்கும் சொல்லிடுறான். ஒரு ஒருத்தராக வந்துட்டு எல்லாரும் வராங்க. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ உட்காந்து பயங்கரமாக கவனிச்சுட்டு இருக்கான். ஐயோ உனக்கு கால் வலியெல்லாம் பரவாயில்லையா, மருந்தெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். கிம் உடனே, ஐயோயோ எம்மா உங்கள் ட்ராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இதெல்லாம் வந்து சீரியலில் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டுருக்கா. வேகமாக நம்ம கு உள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம லூவை பார்த்த உடனே ரிட்டர்ன் போயிட்டு கதவை சாத்திடுறான். உடனே எல்லாருமே அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு. அவனுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக நம்ம லூவை வந்து இவன் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டான் இல்லையா, இப்போ அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கே இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒழுக்கமாக மரியாதையாக அவர்கிட்ட சாரி கேட்டுடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே மறுபடியும் உள்ளே போகிறான். உடனே ஹீரோயின் கிட்ட கு கேட்குறான், உங்க காலில் வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டு வச்சாமே, ஸ்கின்னெல்லாம் தேய்ச்சிக்கிச்சாமே அப்படின்னு சொல்லும்போது, உடனே அதுக்கு அவங்க அண்ணா சொல்கிறாரு, அவளுக்கு ஸ்கின்னெல்லாம் ரொம்ப
திக்கான ஸ்கின்னு, ஆக்சுவலாக எரும மாட்டு தோல் அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு செமையாக கோவம் வந்துடுது. நம்ம லூ வந்துட்டு அவருக்கு ஃபோன் வருதுன்னு எழுந்து போகும்போது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கூவுமே பின்னாடியே போகிறோம். ஹீரோயின் உடனே பின்னாடியே போகலாம் அப்படின்னு பார்க்குற ஹீரோ அப்படியே உட்கார வைக்கிறான். இப்போ எதுக்கு பின்னாடி போகிறேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறா, இல்லை எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, அவங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குது, என்ன தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு உன்னோட ஆர்வக்கோளாறுத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இங்கேயே உட்கார், புரியுதா, உன்னோட ஆர்வத்தெல்லாம் வேறு எதுலன்னா காட்டு அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி ஜெனி, எனக்கும் பயங்கர ஆர்வமாக இருக்குது, என்னோட ஆர்வத்தை நீ தீர்த்து வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்குறா. உடனே இவளும் என்னாச்சு சொல்லுங்கள், தாராளமாக நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு உன்னோட பாடி கார்டு எங்கே போனான்னு மட்டும் எனக்கு சொல்லு, என்னால் முடியல, நான் கண்டிப்பாக அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஆனால் அவன் தான் வந்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் சொல்லவே மாட்டா. இங்கே வெளியில் கூவியும் லூவியும் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா நேராக லூ கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியே இருக்கக்கூடாது, உங்களை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு என்னோட நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இவ்வளவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ன உடனே, இப்போ புரிஞ்சுக்கிட்டே இல்லையா, எனக்கு அதுவே போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நான் வந்து ரொம்ப லாஸ்ட் டைம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம கிம்மா பயங்கரமாக வந்துட்டு இவளை கம்பல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லு, இது வரைக்கும் யாருக்காகவும் நான் இப்படிலாம் யோசித்ததே கிடையாது, என்னால் அவனை விட்டு கொடுக்கவே முடியாது, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு கெஞ்சிட்ருக்காங்க. இவா, ஐயோ நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் எப்படி வந்து சொல்ல முடியும், ப்ளீஸ் தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அவனை நான் எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ எப்படி வர வைப்ப அப்படின்னு கேட்கும் போது, நான் எனக்கும் இவளுக்கும் இப்போவே இமீடியட்டாக கல்யாணம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உடனே அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பின்ன நீ பண்ணுறதும் தான் டூ மச், கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, நீயும் நானும் இப்போ ஒன்றா இருக்கும், ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி சந்தோஷம் வந்துட்டு ஜாங்குக்கும் கிடைக்கணும், அதுக்கப்புறம் கிம்முக்கும் கிடைக்கணும், அது மட்டும்தான் எனக்கு ஒரே ஆசை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இன்னுமே ஒத்துக்கிறா. சரி சரி ஓகே, ரொம்ப பண்ணாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு, நானே அட்ரெஸை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு வீட்டில் இருக்கும் போது ஹீரோயின் வேக வேகமாக வந்து அவங்க அண்ணன் கிட்டான், ஆனால் கேப்க்கு வா சீக்கிரமா, யஷுக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, நான் பிஸியா இருக்கேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது இவ பிளாக்மெயில் பண்றா. நீ மட்டும் வந்துட்டு இப்போ வரலன்னு வச்சுக்கோ, ஏன் காலில் அடிபட்டுருக்கு இல்லையா, அதை போட்டு நான் நல்லா சொரிஞ்சு விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றா. நான் பண்ணிட்டு அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நீ தான் பண்ணேன்னு சொல்லிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் போது, எப்படி இருந்தாலும் வந்துட்டு நீ இதை பண்ணதானே போற, இரு நானே பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து வேக வேகமா சொறிடுறாரு. அவ காலை அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா. கேம்குள்ள போனா அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை. நம்ம யஷ் வேற ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்கான், அவள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கா போல, அவள் ஆன்லைன்லேயே சரியாக வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன பண்ணீங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஊரையே கூட்டி வச்சுட்டு கூட்டி வச்சுட்டு பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பயங்கரமாக எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க கமெண்ட் பண்ணி. அப்போ யஷுக்கு ரொம்ப சோகமாயிடுது, உடனே அவன் அங்கேருந்து போயிடுறான். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவனை ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவன் பயங்கர சோகமாக இருக்கான், ஏன் வரலன்னு தெரியல, அவள் கண்டிப்பாக வரேன்னு தான் சொன்னா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆன்லைனுக்கு வர அவள், சாரி என்னை மன்னிச்சிட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ன உடனே இவனுமே சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபஸ்ட்டு போய் உன்னோட உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ என்ன சொல்கிறானா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே ஒரு போஸ்டை போட்டு விட்டுடு, அப்போ தான் எல்லாரும் வந்துட்டு உன்னை கலாச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் நேரத்துக்காவது நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறான். கேமில் கூட நம்ம ஹீரோயினும் லூவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ இழுத்துட்டு இருக்கான், அங்கே வந்து பார்த்தா நம்ம லூவை வந்து கூ தான் காப்பாற்றிட்டு இருக்கான். மறுநாள் சோஷியல் மீடியா முழுக்கவும் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக வந்துடுது, இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இவளால் எப்படி ஆக முடியுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் லூ வந்து பயங்கரமாக இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஹேன் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு, இவள் வந்து செம்மையான மோசமான பொண்ணாக இருப்பா போல அப்படின்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் வந்துட்டு ஷூட்டிங்காக கிளம்பி போயிடுறான். அங்கே வந்து சோஃபியா பார்த்துட்டு கேட்குறா, இன்னும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆ அதுவா, அது ஒன்றும் இல்லை, அது ஓகே தான், இந்த ஒரு சின்ன அடிக்காகலாம் நான் வந்து ஷூட்டிங்கே லேட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா.
ஆக்ட்ரஸ் ரியா இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, ஏன் இந்த ப்ரொடியூசர் லோகி டேஸ்ட் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணுறா. ஓ அப்போனா உங்களுக்கு வந்து மிஸ்டர் லூவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவகிட்ட கேட்கும்போது, அப்போ அதுக்கு என்ன வந்துச்சான் அப்படின்னு இவன் நக்கலாக கேட்குறான். இல்லை இல்லை, உங்களுக்கு எதுனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இருந்தால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. ஓ உனக்கு வந்து அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுமோ, பொடி வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு வரும்போது ஹீரோ வேக வேகமாக ஹீரோயினோட ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான். அவள் சொல்கிறா, ஏன் உன்னோட ரூமுக்கு போகலையா அப்படின்னும் போது, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கால் வலிக்குது, ரெண்டு ரூம் வரைக்கும் இன்னும் நடந்து போகணும்ல, அதனால தான் இங்கேயே வந்து உட்காந்துட்டேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சாயும் போது, ஏய் ஒழுங்காக உன்னோட ரூமுக்கு போய் தூங்கு, இல்லைன்னு வச்சுக்கோயா அண்ணன் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன பண்ணனா அப்படியே எடுத்து பிடிச்சி ஹீரோயினை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கிஸ் பண்ண மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோயினோட மொபைல் அடிச்சிடுது. மொபைலை பிடிங்கி வச்சுட்டு ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ண போகிறான். அவளா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே வந்துட்டு, ஆ நீ தான் இங்கே இருக்கே, நம்ம ரெண்டு பேருமே கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்கிறா. ஏ உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையாடி, எந்த நேரத்துக்கு என்னடி சொல்கிற அப்படின்னு இவன் கேட்குறான். நீ தான் இந்த கேம் செமையாக விளையாடுவ அப்படின்லாம் சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா, நீ வந்துட்டு என்னால் இதில் தாண்டவே முடியாத ஸ்டேஜ் எல்லாம் எனக்கு தாண்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துறா. ஹீரோவுமே வந்து செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அதை வந்து எல்லோரும் பார்க்கும் போது, இது வந்துட்டு நம்ம ஜெனி மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க, யார் இது, நம்ம இங்கு ஆகிட்டு அவரை விடவும் வந்து சூப்பராக ஆடுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆடிட்டுருக்கான். இவளுக்கு உடனே வந்துட்டு, ஐயோ நம்ம வந்து ஹேண்ட் தான் வந்து இங்கு ஆகிட்டாக இருப்பானோன்னு நினச்சினே, பட் ஆனால் இவனோட பிளேயிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஒரு வேளை உண்மையாக இருக்காதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஜியாங் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ஃபோனை வாங்கிக்கிட்டு இவன் கிட்ட டேப்பை கொடுத்துட்டு போறா. நீ குளிக்க தானே போறேன்னு சொன்ன, எதுக்காக ஃபோனை எடுத்துட்டு போற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் திடீர்னு எனக்கு செல்ஃபி எடுக்கணும்னு தோணும், நான் செல்ஃபி எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக நானும் பாடிக்கிட்டே குளிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மொபைலை எடுத்துட்டு உள்ள போயிடுறா. உடனே உள்ளே போன உடனே ஜியாங்கு கால் பண்ணி பேசுகிறான். அவன் செமத்திட்டு திட்டுறான், ஏய் உனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் இருக்கான், இவனுங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறானுங்க, உன்னை பற்றி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்துட்டு எப்படி அவனுங்க ஸ்டாப் பண்ணணும்னு கொஞ்சம் கூட அவனுங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இது பேர் எனக்கு நல்லாவே புரியுது, நீ வந்து எம்எல்ஏ இருக்க அக்கறையில் தான் இதெல்லாம் சொல்கிறன்ட்டு, ஆனால் வந்து இப்போதைக்கு நீ கவலைப்பட வேண்டியது என்னை பற்றி இல்லை உன்னை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமுக்கு இவன் திரும்பி பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம கிம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அவன் தலை தெரிக்க அங்கிருந்து உயர்ந்து ஓட ஆரம்பிச்சுன்னா இவளும் பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் தூங்கி எழுந்துக்கும் போது ஹீரோ வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், இன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ ரூமை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு தெரியாமல் வந்து எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க, அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆக்ட்ரஸ் ஜியா, அதுக்கப்புறம் சோஃபி, நம்ம அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அவளுமே சேர்ந்து ஒன்றா ஒரே டேபிளில் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ உடனே எல்லோரும் பேசிக்கிறாங்க, எதுக்காக வந்து இப்படி ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறா, ஓ உங்கள் யாருக்குமே தெரியாதா, ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா எப்போ பாரு நம்ம ஹீரோயினை பற்றி ரூமர் எல்லாம் கலப்பி விடுறாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு ட்ராப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சோஃபிக்கு மட்டும் ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இது இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தான் வந்துட்டு நம்ம ஜியா கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் இந்த குரூப்பை பாருங்களேன் அப்படின்னு காட்டும் போது, இந்த மூவி எடுக்கிறாங்க இல்லையா அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்துட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, என்னென்னு பார்த்தா மிஸ்டர் லூ வந்து நைட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாயே, இங்கே பார்த்தியா இது என்னது, இது மிஸ்டர் லூ வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு நான் ஹீரோயினோட ரூமில் தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறான், அப்பாடா நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏய் என்ன நீ சிரிச்சிட்டு இருக்க இதுக்கு போய் அப்படின்னு கேட்கும் போது,
ஆமாம்மா, ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் தான் இதை ரெடி பண்ணோம், நான் தான் வந்து இந்த ரூமரையை ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது, நீ தான் ரூமரையை ஸ்ப்ரெட் பண்ணியா, ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, இதுதாங்க ட்ராப்பே. ஆக்சுவலி வந்துட்டு நைட்டு பூரா லூ வந்து ஹீரோயினோட ரூமில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து அந்த ரூமரெல்லாம் கிளப்பி விட்டுட்டுருக்கான் இல்லையா, அவன் வந்து ஏதாவது பண்ணுவான். அவன் வந்து நம்ம டீமில் இருக்க ஒருத்தனாக தான் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் இந்த ட்ராப்பே அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம சோஃபி என்ன சொல்கிறேன்னா, ஓகே ஓகே நீங்கள்லாம் சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பிடுறா. நேராக அவளோட ரூமுக்கு போன உடனே யாருக்கும் ஃபோனை எடுத்து கால் பண்ணி பண்ணி பார்க்குறான், ஆனால் காலை வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா நேராக கிளம்பி அவங்களோட ரூம்க்கே போயிடுறா. அந்த ரூமில் பார்த்தா ஒரு ஆள் இருக்கான். அவன்கிட்ட, அப்பாடா நல்ல வேலை நீ வந்துட்டு அவளோட ரூமுக்கு போகல, ஃபோட்டோலாம் எடுக்க அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போய் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கா போல் இந்த ரூமர் வந்த உடனே. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நான் போகல அப்படின்னு சொல்லும் போது, நல்ல வேலை நீ போயிருந்தீன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்போம், இது வந்து நமக்கான ட்ராப்பு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நம்ம இப்போவுமே மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற, ஏன் உளர்ற அப்படின்னு கேட்கும் போது, அப்போ தான் வந்துட்டு அவளுக்கு காட்டுறான் இவனோட ரூமில் கேமரா வச்சுருக்காங்க. பார்த்தா இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் செக்ரட்டரி மூணு பேருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்டுட்ருக்கா, எப்படிப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னும் போது, நான்லாம் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, நம்ம ஹேன் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஆக்டர் ஆகலை அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டராக இருக்கணும், அவ்வளோ ஒரு மூளை பாருங்களேன், அவர் எல்லாத்தையும் கரெக்டாக கெஸ் பண்ணி இவ தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார், இவளுக்கு ட்ராப் செட் பண்ணால் கன்ஃபார்மாக அவளாகவே இருந்துச்சு, ஆச்சரியமாக போயிடுச்சு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. உடனே ஹீரோவுமே சொல்கிறான், ஆக்சுவலாக கிம்முக்கு நடந்த ஆக்சிடெண்ட் வரைக்கும் எதுவுமே வந்து சாதாரணமாக நடக்கலை, ஆக்சிடெண்ட்டாக நடக்கலை, இது எல்லாமே இவ தான் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நம்ம மிஸ்டர் லூவுமே வந்து அவங்களோட டின்னர் பார்ட்டியில் சேர்ந்துக்கிறாரு. கிளம்பும் போது லூ வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து நான் ஜெனிக்காக தான் பண்ணேன், உங்களுக்காக பண்ணலை, அவளுக்காக என்னனாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இந்த பட்னி அவளுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே இல்லை இன்னும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போனா கண்டிப்பாக நான் உங்களை கூடி சீக்கிரம் ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஸோ இதோட இந்த 19th எபிசோட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த பார்ட் வந்து முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்ப்போம், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் பார்த்துருவோம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.